வணக்கம். அறிவு ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு துளிர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் சீரிஸ், த எலெக்ஷன் ரிலேட்டட் நியூஸஸோட பார்ட் டூ வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் டு என்ஆர்ஐஸ். என்ஆர்ஐஸ்னா முதல்ல யாருன்னு பார்க்கலாம். என்ஆர்ஐஸ்னா யார் அப்படின்னா, நான் ரெசிடென்டல் இந்தியன்ஸ், அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஆனால் ஒரு சில காரணங்கள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காண்டி வெளிநாட்டில் தங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்கள தான் வந்துட்டு என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ரிப்போர்ட் படி 3 கோடி பேர், அதாவது 3 crores பேர் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இருக்கிறாங்க. இவங்க பற்றி இப்போ ஏன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 25,000 பேர் வந்து ஓட் போடுறதுக்காண்டி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கால தான் இதை பற்றி நம்ம பார்க்கணும். இவங்கள தான் வந்து ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எலெக்டர்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம். எலெக்டர்ஸ்னால் யார் அப்படின்னா வாக்காளர் தான் எலெக்டர்ஸ்னால். எலெக்டர்ஸ் மொத்தம் இந்தியாவில் வந்து 3 விதமாக இருக்காங்க. ஒன்று வந்து ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ், அதாவது இந்த என்ஆர்ஐஸ் எல்லாத்தையும் வந்து ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் எலெக்டர்ஸ், யாரெல்லாம் இந்தியாவிலே குடியிருந்துட்டு 18 வயசு அடைஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஜென்ரல் எலெக்டர்ஸ். அடுத்து சர்வீஸ் எலெக்டர்ஸ். சர்வீஸ் ஓட்டர்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும், அதே மாதிரி இந்தியாவோட கவர்மெண்ட் மூலயமா இந்தியாவுக்கு வெளியில் வேலை பார்க்குறாங்க, அதாவது தூதரகம், அதாவது இந்தியன் எம்பசியில் வேலை பார்க்குறவங்களை என்ன வந்து சர்வீஸ் எலெக்டர்ஸ்னு சொல்கிறோம். என்ஆர்ஐஸ்னா யாருன்னு பார்த்தாச்சு, அதே மாதிரி எலெக்டர்ஸ்னாலும் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த நியூஸ்குள்ளே வரலாம். ஓட்டிங் ரைட்ஸ் டு என்ஆர்ஐஸ். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போஸ்டல் பேலட் சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் வந்து என்ஆர்ஐஸ்க்கும் தரணும் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, போன வருஷம் நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு 25,000 பேர் இந்த என்ஆர்ஐஸ்க்கு ஓட்டு போடுறதுக்காண்டியே ஓவர்சீஸ்லேருந்து வந்திருக்காங்க. இதில் பார்த்தா 3 கோடி பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் தான் இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க. அதனால நம்ம அந்த மாதிரி போஸ்டல் பேலட் சிஸ்டம் வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறது, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐஸ் வந்து முன்னாடிலேருந்தே ஓட்டு போட்டுட்டு இருந்ததா கிடையாதுங்க. என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 2011லேருந்து தர ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 அமெண்ட் பண்ணி அப்பையிலேருந்து தான் வந்து என்ஆர்ஐஸ்னால எலெக்ஷனில் ஓட்டே போட முடியும். எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க, எந்த கான்ஸ்டன்சில் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க இங்கே இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தப்ப ஒரு இடத்துல தங்கியிருந்திருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எதை கொடுத்து அவங்க பாஸ்போர்ட் வாங்கியிருந்தாங்களோ அந்த தொகுதியில் வந்து அவங்களால ஓட்டு போட முடியும், ஓட்டு போட முடியும். அதுவும் ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நேராக போய் தான் நம்மளை மாதிரி தான் வந்து ஓட்டு போட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்ஆர்ஐ ஓட்டர்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா கிடையாதுங்க. 2017லேயுமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ப்ராக்சி ஓட்டர்ஸை வச்சு ஓவர்சீஸ் இந்தியன்ஸை வந்துட்டு ஓட் பண்ண வைக்கலான்ட்டு. ஆனால் அந்த பில் வந்து 16th லோக்சபா வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த பில் வந்து லேப்ஸ் ஆயிடும். இப்போ 2nd முயற்சியாக தான் இந்த போஸ்டல் ஓட்டிங் கான்செப்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த போஸ்டல் ஓட்டிங் கான்செப்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து ஓட்டு போட இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட வந்துட்டு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமே ஒரு 5 நாளைக்குள்ளாக தெரிவிச்சிடணும் இந்த மாதிரி ஓட்டு போட விரும்புகிறேன் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு, அதாவது ஓட்டு போடுவார், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பேலட் பேப்பரை வந்து எலக்ட்ரிக்கலாக அனுப்புவார். அதை அவங்க வாங்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து ஓட் பண்ணி, இப்போ வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து நம்ம தூதரகம் இருக்கோம்ல, அங்கே வந்து அந்த டிப்ளமாட்டோட சைனை, அந்த தூதரக அதிகாரியோட கையெழுத்தை வாங்கி அவங்க ஓட்டு போட்டுட்டு அந்த இதை வந்து இங்கே இந்தியாவுக்கு அமுச்சிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவோட என்ஆர்ஐஸோட ஓட்டு வந்து நிறைய பேர் போட ஆரம்பிப்பாங்க. முதல்ல 25,000 பேர் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ 3 கோடி பேர்ல வெறும் 25,000 பேர் போடுறவங்க நிறைய பேர் போட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஓட் போடுறது அப்படிங்கிறது பேசிக்கான ஹியூமனுக்கு இருக்க குவாலிட்டி, அது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுல வந்து சில பிரச்சனைகளும் இருக்கு. என்ன அப்படின்னா, சீக்ரசி மெயின்டைன் பண்றதுல, யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற சீக்ரசி மெயின்டைன் பண்ணல. இது வந்து நம்ம உள்ளூருக்குள்ள இருந்தே நம்ம டிராவல் பண்ணி இது பண்றதுல நிறைய லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் வந்தால் டிராவல் அந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருந்து அப்படிங்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரதுனால அந்த லாஜிஸ்டிக் சேலஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி அவுட் சைடோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஓட்டிங்கில் நிறையா இருக்கும். வெளியில் இருக்கவங்க, அதாவது வெளியிலனா இந்த வெளிநாட்டில் இருக்க அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ஓட்டிங் பேட்டர்னை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. இந்தியா மட்டும் தான் இப்படி யோசிச்சுருக்காங்களா கிடையாதுங்க.
அதாவது ப்ராக்சி ஓட்டர்ஸை வச்சு பிரிட்டனில் வந்து ஓட் போடுறாங்க வெளியில இருக்கவங்களுக்கு. ப்ராக்சி ஓட்டர்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு மிஸ்டர் எக்ஸை வந்து நான் முடிவு பண்ணி இவங்க வந்து எனக்கு வெலை ஓட்டு போடுவாங்கன்னு நான் வந்து ரெஃபர் பண்ணிடுறேன், அவங்க போயிட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து எனக்கு வெலை ஓட்டு போடுவாங்க. இதுதாங்க ப்ராக்சி ஓட்டிங்க. போஸ்டல் பேலட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைமா கிடையாதுங்க. ஆல்ரெடி போஸ்டல் பேலட் வந்து எக்ஸிஸ்டில் இருக்க சிஸ்டம்னா, போஸ்டல் பேலட் வந்து யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா சர்வீஸ் ஓட்டர்ஸும் அதே மாதிரி எலெக்ஷன் டியூட்டிக்கு யாரெல்லாம் போடுறாங்களோ அந்த எலெக்ஷன் ஒர்க்கு போகிறவங்க வந்து இந்த போஸ்டல் பேலட் ஓட்டிங் தாங்க போடுறாங்க. போஸ்டல் பேலட் ஓட்டிங்னா என்ன அப்படின்னா, வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிட்டர் ஒரு போஸ்டல் பேலட் ஷீட் வந்து தந்துருவாங்க, அதை வந்துட்டு அதில் நம்ம ஓட்டு போட்டு ரிட்டர்ன் வந்துட்டு போஸ்டல் அனுப்பிச்சிடணும். இதுதான் வந்து போஸ்டல் பேலட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த என்ஆர்ஐஸ்க்கு வந்து போஸ்டல் பேலட்டில் ஓட்டு போடுறதுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 வந்து அமெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு வந்து பார்லிமெண்ட் கூட நோடு கூட ரெக்குவயர் இல்லை. இதை அமெண்ட் பண்ணாலே நம்மளால் வந்துட்டு இந்த என்ஆர்ஐஸ்க்கு வந்து போஸ்டல் ஓட்டிங் இதை வந்து உங்களுக்கு தர முடியும். இந்த நியூஸ் வந்து அவ்வளோதான், இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஸ்டார் கேம்பெயினர்ஸ். ஸ்டார் கேம்பெயினர்ஸ்னால் யாருன்னா நட்சத்திர பேச்சாளர்கள். நட்சத்திர பேச்சாளர்கள்னா யார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு ஒரு சிலரை வந்து நட்சத்திர பேச்சாளர்களாக நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது குறிப்பிட்ட தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி வலியுறுத்துவாங்க. இவங்களாம் தான் ஸ்டார் கேம்பெயினர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எப்போ வேணாலும் ஸ்டார் கேம்பெயினர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணலாமா அறிவிக்கலாமா கிடையாதுங்க. யார் யாரெல்லாம் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அப்படின்ட்டு, அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிறத வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்கிட்டையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டையும் ஒரு வாரத்துக்குள்ளார, அதாவது எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வாரத்துக்குள்ளார, இவங்க இவங்களாம் தான் இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலேட்டடாக ஆமாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951 படி தான் இந்த செக்ஷன் 77 இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ நட்சத்திர பேச்சாளர்கள் வேணாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினால் வச்சுக்க முடியுமா? கிடையாதுங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினால வந்துட்டு இப்போ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், டிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி கட்சிங்களாம் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இவங்களால 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வச்சுக்கலாம். இதே அன்ரெகக்னைஸ்டு ஆனால் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி, ரெஜிஸ்டர்டு பார்ட்டினா இப்போ நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து மக்கள் நீதி மையம், இந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க, இவங்களால வந்து 20 ஸ்டார் கேம்பெயினர்ஸை வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ண, அதாவது லிஸ்ட் பண்ண நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து கேம்பெயின் பண்ணுறது, அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுனால ஏற்படுற செலவை வந்துட்டு வேட்பாளரோட எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சேர்க்க மாட்டாங்கங்க, அவங்களோட செலவு கணக்கில் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இதே நட்சத்திர பேச்சாளர் வந்துட்டு அந்த வேட்பாளரோட ஒரே ஜீப்பில் ஒன்றா நின்று பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அந்த செலவை வந்து சேர்க்க தான் செய்வாங்க. அந்த நட்சத்திர பேச்சாளர் தனியாக ஜென்ரலாக பண்ணணும், இந்த இவன் இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டார்னா அந்த அதனால வர எக்ஸ்பெண்டிச்சர் சேர்ப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக இந்த கட்சிக்கு அப்படின்னு கேட்கும் போது வந்து அதுலனால வர எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன் இதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால நட்சத்திர பேச்சாளர்களோட எண்ணிக்கை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரெகக்னைஸ்ட் நேஷனல் பார்ட்டி, அதாவது ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 40 பேர் 30 பேர் வச்சுக்கலாம். இதே அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டினா 15 பேர் தான் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நோட்டீஸ் விடுறது வந்து 7 நாளுக்குள்ளே யார் யாரெல்லாம் சொல்லணுன்றதை வந்துட்டு 10 நாளாக உயர்த்தியிருக்காங்க. இதனால தான் பார்க்கணும். அதை விட இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது, அதுக்காண்டி தான் ஸ்டார் கேம்பெயினர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு நம்ம செலவு பண்ணுறது தான் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 இந்த ரூல்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேட்பாளர், அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்சபா எலெக்ஷனுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ஒரே மாதிரியான எலெக்ஷன் கணக்கு சொல்லியிருக்காங்க, கிடையாதுங்க. ரெண்டுத்துக்கான செலவு விதம் வந்து வேறு வேறு. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராக கிடையாதுங்க, அதுவும் வந்து மாறுது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் கிடையாது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதை எதை இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது பேப்பரில் நோட்டீஸ் அடிக்கிறது, சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ், பப்ளிக் மீட்டிங், இந்த மாதிரி எல்லா செலவுகளுமே இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் வந்து கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து வெற்றி நடை போடும் தமிழகம்ன்ட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க, டிஜிட்டல் கேம்பெயின். அதே மாதிரி
டிஎம்கே வந்துட்டு விடியலை நோக்கின்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேஸ் பண்ணி தான், டிஎம்கே டிஎம்கே தனித்தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கேம்பெயினும் இருந்துச்சு. சப்போஸ் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு பண்றாங்கன்னு வைங்க, அதுல வர எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ளூடட். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சொல்லும் போது அதுல இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இதுல இன்க்ளூடட் கிடையாது. இந்த எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்னா, எல்லா கேண்டிடேட்ஸுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்ல. இது மூலியமா தான் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து எக்ஸ்பென்ஸை வந்து இது பண்ணணும். எப்படின்னா அவங்க ஒவ்வொரு பேமெண்ட்டுமே செக் மூலியமா மட்டும்தான் தரணும். இதுதான் அதுல இருக்க ரூல்ஸ். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 30 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணும். அப்படி சப்மிட் பண்ணாட்டினா வந்துட்டு அந்த கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு வந்து அவரால் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஏவெப், அதாவது அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸ். இதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடி. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த வருஷம் இந்தியா வந்து அதோட சேர்பர்சனாக இருக்குங்க. அதாவது இதோட பதவிக்காலம் 2019-2021 வரையும். இந்த பாடி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2013 சவுத் கொரியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட பர்மனன்ட் செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னா சியோலில் இருக்குது, சவுத் கொரியாவில் தான். இந்த பாடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை வந்து வேர்ல்டு வைடாக கண்டக்ட் பண்ணும். அதுவும் அதே மாதிரி மித்த கண்ட்ரியில் இருக்க பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து அடாப்ட் பண்ணி எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி தாங்க இந்த பாடி. இதோட ஏமே என்ன அப்படின்னா, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ஸை வந்து நல்லா பெட்டர் பண்ணணும், மெம்பர் கண்ட்ரிஸில் வந்து நல்லா பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத இதோட ப்ராசஸ். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மித்த கண்ட்ரிஸை மெம்பர் கண்ட்ரிஸில் இருக்க பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் செலெக்ஷனில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி மித்த மெம்பர் கண்ட்ரிக்கு அதே மாதிரி டீச் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 115 மெம்பர்ஸ், 115 மெம்பர்ஸ் இருக்காங்க. இல்லை இந்தியா ஒன் ஆஃப் த மெம்பர் நமக்கு தெரியும். இதில் இந்த வருஷம் அதோட சேர்பர்சனும் இந்தியா தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஒப்பீனியன் அண்ட் எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புளோட ஓட்டர்ஸோட இன்டென்ஷன்ஸ் என்னான்னு கேட்டு போய் தெரிஞ்சுப்பாங்க. இதுவே அதுதாங்க ஒப்பீனியன் போல், முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் வந்து கிட்ட நெருங்கும் போது ஆக்சுவலாக யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த ஒப்பீனியன் எக்ஸிட் போல வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த பர்சனும் வந்துட்டு எக்ஸிட் போல், அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லாமல் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா ஓட்டிங்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பீப்புளை வந்து ஃபைனல் ஸ்பேஸில் வந்துட்டு அவங்களோட போலிங் நேச்சரை வந்து மாற்றிடும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கோட எலெக்ஷன் ரிலேட்டட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நடத்தின டாபிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு வரதுக்கும் மித்த யூபிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை பார்க்கறதுக்காண்டியும் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.